भगवान श्री रमण महर्षि जीवन मुक्तर பிறப்பு இறப்பை கடந்தவர் இந்த 20ஆம் நூற்றாண்டில் ஆன்ம ஞானமே வழிபடுத்து வந்திருக்கும் ஞானமூர்த்தி 1896ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி தன் 16ஆவது வயதில் ஆன்ம சாட்சாத்காரம் அடைந்து எங்கும் வியாபித்திருக்கும் ஆன்ம தத்துவத்திலே ஆழ்ந்திருந்தார். 1896 செப்டம்பர் முதல் தேதி அன்றைக்கு அருணாச்சலத்திற்கு வந்து சேர்ந்து அங்கேயே தங்கிவிட்டார். அன்றிலிருந்து என்றென்றும் ஞானதாகத்தோடு வருபவர்களுக்கு ஞான அமுதத்தை ஊட்டி ஆன்ம விசார மார்க்கத்தை காட்டும் ஆன்ம சூரியனாக விளங்கினார். ரமண ஒளி ஸ்ரீ ரமண ஒளி ரமண ஒளி ஸ்ரீ ரமண ஒளி रमण बोली श्री रमण बोली रमण बोली श्री रमण बोली पोंगी तुली पुवीने तड़विडु इंब वेल्लत्तिन अन्बु बोली आन्म विचारति पादै काटु ज्ञान जोदियन पूर्ण बोली इदु रमण बोली श्री रमण बोली रमण बोली திருச்சுழியில் பிறந்து மதுரையில் வளர்ந்து மரணத்தை வென்ற ஞான ஒளி அருணாச்சலத்தின் நினைவுடன் பிறந்து அருணையில் நிலைத்த பக்தி ஒளி இது ஞான ஒளி ரமண ஒளி சாந்தி ஒளி ரமண ஒளி கருணை ஒளி ரமண ஒளி அந்தரங்கத்தின் இனிய ஒளி கடைசி காலத்துல உங்ககிட்டயே இருக்கணும்னு வந்திருக்கேன்பா. உன் அண்ணா சித்தப்பா எல்லாரும் இறந்து போயிட்டா தெரியுமா? நான் இந்த ஊர்லயே இருந்துக்கிறேன், உனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல. உன் பக்தாள போல தினந்தோறும் வரேன். உங்க தாய் தினந்தோறும் கஷ்டப்பட்டு உங்களை வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு எப்போவும் உங்கள் கூடவே இருக்கணும்னு தான் விருப்பம். அவங்க இங்கேயே தங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இல்லை, அது நடக்கக்கூடாது. அப்படி அதுக்கு நீங்கள் சம்மதிச்சா மற்றவங்களும் இங்கேயே வந்து தங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம் ஆமாம் பகவான், அப்படி எதுவும் நடக்கக்கூடாது. அம்மா வா, இங்க இல்லனா வேற எங்கயாவது போலாம். பகவான் பகவான் பகவான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க எங்க கூட தான் இருக்கணும், அம்மாவும் இங்கேயே இருக்கட்டும். பகவான்
எங்களை மன்னிச்சிருங்க. பகவான், என்னோட எண்ணத்தை உங்க பாதங்களை சமர்ப்பிச்சு சொல்றதுக்கு நீங்க அனுமதிக்கணும். இப்ப நாம தங்கியிருக்கிற இந்த விருபாட்சி குகை ஜனசந்திரி ஆயிடுச்சு. தினம் தினம் பக்தர்கள் கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. தண்ணி பஞ்சம் வேற. அதனால அந்த பக்கம் மல அருவி கிட்ட ஒரு விஸ்தாரமான ஆசிரமம் கட்டலாம்னு நான் நினைக்கிறேன். தயவுசெய்து நீங்க தான் அருள் புரியணும். அம்மா, இதெல்லாம் என்ன? சின்ன வயசுல அப்பளன்னா உனக்கு ரொம்ப இஷ்டமாச்சு. அதுக்கு தான் அப்பளம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைச்சோம். வேணுங்கிற சாமான்லாம் கொண்டு வந்திருக்கோம்ப்பா. அப்பளம் பண்றதுக்கு உதவி பண்ணு. அது நடக்காது. உனக்கு வேணுங்கிற அப்பளம் நீயே பண்ணு. எனக்கு வேணுங்கிற அப்பளத்தை நானே பண்ணிக்கிறேன். அப்பளம் பண்ண போறப்பா? நான் பண்ற அப்பளத்தை நீ ஏ ருசிச்சு சொல்லு. சரி, நான் அப்பளம் பண்ணி உனக்கு கொடுக்கறேன். நீ அப்பளம் பண்ணி எனக்கு கொடு. அம்மா, அம்மா, நான் அப்பளம் பண்ணிட்டேன், வந்து எடுத்துக்கோ. என்னது? அப்பளம் இட்டு பாரு, சாப்பிட்டு நாசை தீரு. அப்பளம் இட்டு பாரு, சாப்பிட்டு ஆசையே தீரு. அப்பளமிட்டு பாரு, அப்பளமிட்டு பாரு, அத்தை சாப்பிட்டு நாசைய தீரு, சாப்பிட்டு நாசைய தீரு, சாப்பிட்டு நாசைய தீரு.
கோஷ கஷேத்ரமிதில் வள்ள தானெனும் மானமா தானிய உளுந்தை நானாரென் ஞான விசாரத்திரிகையில் நானல்விந்தே உடைத்து பொடித்து சத்சங்கமாகும் இரண்டை ரசத்தோடு சமதமமாகின்ற ஜீரகமிளகுடன் உபரதியாகும் அவ்வுப்போடு உள்ள நல்வாசனையாம் பெருங்காயமும் சேர்த்து அப்பளமிட்டு பாரு அப்பளமிட்டு பாரு அத்தை சாப்பிட்டு நான் செய்ய தீரு சாப்பிட்டு நான் செய்ய தீரு பகவான் உங்க அருளால அந்த புது ஆசிரமம் பூர்த்தி ஆயிடுச்சு. நீங்க சம்மதிச்சா உடனே அந்த குளிர்ந்த நந்தவனத்துக்கு நாம எல்லாரும் போயிடலாம். ஆகட்டும் கந்தசாமி, உங்க உழைப்பால் எழும்பின ஆசிரமத்துக்கு உங்க பேரையே வச்சிடலாமே. கந்தசாமி ஆசிரமத்துக்கு நாம எல்லாம் போலாமா? ரமணமொழி ஸ்ரீ ரமணமொழி ரமணமொழி ஸ்ரீ ரமணமொழி ரமணமொழி ஸ்ரீ ரமணமொழி ரமணமொழி ஸ்ரீ ரமணமொழி பொங்கி துள்ளி புவியினை தழுவிடும் இன்ப வெள்ளத்தின் அன்பு ஒளி ஆன்ம விசாரத்தின் பாதை காட்டும் ஞான ஜோதியின் பூர்ண ஒளி இது ரமண ஒளி ஸ்ரீ ரமண ஒளி ரமண ஒளி ஸ்ரீ ரமண ஒளி நூறாண்டுகள் முன்னான அனுபவம் தனி சகஜமாய் நிலைத்த சத்திய ஒளி பல்லாண்டு தோறும் ஞான விளக்காக இதயத்தில் ஜொலிக்கும் ரமண ஒளி இது ஞான ஒளி ரமண ஒளி சாந்தி ஒளி ரமண ஒளி கருணை ஒளி ரமண ஒளி அந்தரங்கத்தின் இனிய ஒளி இது ரமண ஒளி ஸ்ரீ ரமண ஒளி ரமண ஒளி ஸ்ரீ ரமண ஒளி ரமண ஒளி இது 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 ரமண ஒளி ரமண ஒளி